எப்பவுமே அண்ணாமலை என்பது ஒரு அரைவேக்காடு தான்ன்றதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அது மீண்டும் அவர் நிரூபித்திருக்கிறார். இங்க இருக்கிற அரைவேக்காடு லூசுங்க, பைத்தியங்க, சிந்திக்க தெரியாதவன், சோறு துண்ணாதவன், மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன், என்னன்னே வரலாறு தெரியாம உளறிட்டு இருக்கிறான் பாதி பேரு. இந்த 50 வருஷத்துல இருமொழி கொள்கையை படித்தவர் எல்லாருமே நாசால வேலை செய்யறான், இந்தியாவில விஞ்ஞானியா இருக்கிறாங்க. அது சிவமாக இருந்தாலும், மயில்சாமி அண்ணாதுரையாக இருந்தாலும், சுந்தர் பிச்சையாக இருந்தாலும், ஏன் பட்டியல் போட்டே போலாம். சரி, வடநாட்டில் என்னங்க, நம்ம பானிபூரி வித்துட்டு இருக்கிறான். சொந்த நாட்டில் இந்தி தேர்வில் 14 லட்சம் பேர் ஃபைல். எங்க? உத்தரப்பிரதேசத்துல. இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி அதிகமாக படிப்பது தமிழ்நாட்டில். இந்தி பிரச்சார சபான்னு ஒண்ணு இருக்கிறது தமிழ்நாட்டில். யாரும் இந்தி படிக்க வேணாம்னு சொல்லல. அரவேக்காடு அண்ணாமலைக்கும் சொல்றேன், அண்ணாமலைக்கு சொம்பு தூக்குறவனுக்கும் சொல்றேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தா தாராளமா இந்தி படிச்சுக்கங்க. கட்டுப்பாட்டு தமிழ்நாட்டு ஸ்கூல் இருக்கா இல்லையா? கேந்திர வித்யாலயம் இருக்கா? அதனால மத்திய சர்க்கார் கட்டுப்பாட்டு ஸ்கூல்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்கூல்ல எல்லாம் தமிழை பயிற்று மொழியா முதல்ல கொண்டு வாங்கலாம்னா அது கொண்டு வர மாட்டானா? இந்திய திமுக அரசியலுக்காக எதிர்க்கிறது. இப்ப நாங்க அரசியல் பண்ண வேற என்ன பண்ணுவோம்? நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசுறதுக்காக திமுகவின் பேச்சாளர் திரு சைதை சாதிக் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக பாஜக தலைவர் வந்து அண்ணாமலை, நீங்க திமுக அரசு வந்து தொடர்ந்து தமிழ் அப்படின்னு சொல்லி இந்தி அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? இல்லை, எப்பவுமே அண்ணாமலை என்பது ஒரு அரைவேக்காடு தான்ன்றதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அது மீண்டும் அவர் நிரூபித்திருக்கிறார். அது 1938 இருந்தாலும் சரி, 65 இருந்தாலும் சரி, 84 இருந்தாலும் சரி, எப்பொழுதெல்லாம் மத்திய சர்க்கார் தமிழகத்தின் மீது இந்தி கொண்டு வந்து போர் தொடுக்கிறதோ அப்பொழுது யார் ஆட்சியில் இருந்தாலும் அதை திமுக எதிர்த்திருக்கிறது. 65 லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்த பொழுது இந்தியை தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக்க வேண்டும்னார். இங்கே இருக்கிற அரவேக்காடு லூசுங்க, பைத்தியங்க, சிந்திக்க தெரியாதவன், சோறு துண்ணாதவன், மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன், என்னன்னே வரலாறு தெரியாமல் உளறிட்டு இருக்கிறான் பாதி பேர். 38 அன்னைக்கு அரசியல் காலம் வேற, அன்னைக்கு இருந்த இந்தி பிரச்சனை வேற. 65 என்ன சொல்லிச்சு மத்திய சர்க்கார் அண்ணாமலைக்கு தெரியுமா? அண்ணாமலைக்கு பிஜேபி சொம்பு தூக்கணுக்காக தெரியுமா? அன்னைக்கு என்ன சொல்லிச்சு? இந்தியை முதல் பாடமாக படிக்க வேண்டும், இந்தி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், ரெண்டாவது ஆங்கிலமோ தமிழோ எது வேணால் வச்சுக்கிங்க, ஆனால் கம்பல்சரி இந்தி தேவைப்பட்டா அவங்க ஸ்டேட் மொழின்னாங்க. அதுதான் பிரச்சனையே. என் தாய்மொழி 3வது இடத்துக்கு வந்து இந்தி முதலிடமா? அது ஏற்றுக்க மாட்டோம். நூற்றுக்கணக்கான பேர் பலியானா, திமுக உயிரை கொடுத்தது இந்த நாட்டில். ஏன் திமுகனா தமிழ் அப்படின்னு சொல்கிறோன்னா, அன்னைக்கு தமிழை காப்பதற்கு துப்பாக்கி குண்டுகளுக்கு மார்பு காட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மிகப்பெரிய போராட்டம், ஆயிரக்கணக்கான சிறைச்சாலைகள், அண்ணா, கலைஞர், நாவல நெடுஞ்செழிய, மதியழகன், என் வி நடராஜன், சத்தியவாணி முத்து எல்லாருமே அன்னைக்கு வந்து ஜெயிலில். கவலைப்படலை. காலையில் அரெஸ்ட் பண்ணி சாயங்காலம் ஒரு ஜெயிலில் இல்லை, 6 மாதம், 7 மாதம், 1 வருஷம், 3 மாதம் அப்படிலாம் இருந்தாங்க. அன்னைக்கு இந்தி இந்த பேய் விரட்டணும். அன்னைக்கு விரட்டிய காரணத்தினால தான் நீங்கள் தமிழ் இன்றைக்கும் ஆட்சி மொழியாக தமிழ்நாட்டில் இருக்குது. 2வது மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது. 67 அண்ணா முதலமைச்சரானால் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார். இந்த 50 வருஷத்துல இருமொழி கொள்கையில படித்தவர் எல்லாருமே நாசால வேலை செய்யறான், இந்தியாவில் விஞ்ஞானியா இருக்கிறாங்க. அது சிவமாக இருந்தாலும், மயில்சாமி அண்ணாதுரையாக இருந்தாலும், சுந்தர் பிச்சையாக இருந்தாலும், ஏன் பட்டியல் போட்டே போலாம். இருமொழி கொள்கையில படித்தவன்லாம் பட்டியல் கொடிகட்டி பறக்கிறான். சரி, வடநாட்டில் என்னங்க, நம்ம பானிபூரி வித்துட்டு இருக்கிறான். சொந்த நாட்டில் இந்தி தேர்வில் 14 லட்சம் பேர் ஃபைல். எங்க? உத்தரப்பிரதேசத்துல. இங்கே அறிவாளி அண்ணாமலை கேட்குறாரு, இந்தி வந்து நாங்கள் வந்து திணிக்கலை தமிழர். நான் சொல்கிறேன், நீங்கள் இந்தியை திணிக்கலைல்ல, இந்தியை நாங்கள் படிக்கணும் தானே சொல்கிறீங்க. இந்தியை படிக்கணும், தமிழை பயிற்று மொழி ஆக்கணும் அப்படிலாம் சொல்கிறீங்க. ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுகிறேன் அண்ணாமலை. நேற்று தமிழ்நாடு சட்டசபையில் தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தங்கந்தனஸ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் இந்தியை படிக்க வேணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மத்திய சர்க்கார் கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடத்திலும் தமிழை பயிற்று மொழியாக முதல்ல கொண்டு வாங்கன்னு இருக்கிறார். அண்ணாமலை பதில் சொல்வாரா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தமிழை வளர்க்குறோம், இந்தி வந்தால் தமிழ் அழிஞ்சிடாது, இந்தி வந்தால் போகாது, இந்தி ஒரு ஜாயிண்ட் மொழி தான். அதனால் நீங்கள் ஒன்றாலும் எங்கள் அண்ணன் தங்கந்தன் சொன்னார், உங்கள் கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டு ஸ்கூல் இருக்கா இல்லையா? கேந்திர வித்யாலயம் இருக்கா? அதனால் மத்திய சர்க்கார் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஸ்கூல்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்கூல்லலாம் தமிழை பயிற்று மொழியாக முதல்ல கொண்டு வாங்கலான்னா அது கொண்டு வர மாட்டானா?
இந்திய திமுக அரசியலுக்காக எதிர்க்கிறது. இப்போ நாங்கள் அரசியல் பண்ணாமல் என்ன பண்ணுவோம் நீங்களே சொல்லுங்கள். ஆ இந்தி திமுக வேணான்னு சொல்லிட்டு திமுக விட்டு பிள்ளைங்களாம் இந்தி படிக்கிறாங்க. யாருங்க படிக்க வேணாம்னு சொன்னாங்க? உங்களுக்கு இந்தி படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் பணம் கொடுத்து படிங்க, அது யாரும் வேண்டானே சொல்லலை. இந்தியாவில் இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி அதிகமாக படிப்பது தமிழ்நாட்டில். இந்தி பிரச்சார சபான்னு ஒன்று இருக்கிறது தமிழ்நாட்டில். யாரும் இந்தி படிக்க வேணாம்னு சொல்லலை. அறவேக்காடு அண்ணாமலைக்கும் சொல்கிறேன், அண்ணாமலைக்கு சொம்பு தூக்குறவனுக்கும் சொல்கிறேன், இவங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக இந்தி படிச்சுக்கங்க. எப்படி இது ஃப்ரெஞ்சு வந்து ஒரு மொழியாக எடுத்து படிக்கலையா? சமஸ்கிருதம் ஒரு மொழியாக எடுத்து படிக்கலையா? அரசு மத்திய சர்க்கார் கட்டுப்பாட்டில் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இந்தி இல்லையா? அதனால எதிர்க்கிறோமா? இல்லை. உனக்கு படிக்க விருப்பம் இருந்தால் தாராளமாக படித்துக் கொள்ளுங்கள், ஆனால் படித்து தான் ஆகணும்னு திணிக்காதீங்க. அதுக்கு தான் நாங்கள் எதிரி. முதல்ல இந்திய படியினீங்க, இன்னைக்கு இந்தியில் படியின்றீங்க. கொடுத்துருக்க அமித்ஷா கொடுத்துருக்க அறிக்கை என்ன? ஆங்கிலத்தை அறவே புறக்கணிக்க வேண்டும், அனைத்து தேர்வுகளும் இந்தியில் நடத்த வேண்டும். என்ன அவரது நாடு இன்னைக்கு? மராட்டிய மொழி நிலைமை என்ன? பீகார் மொழியுடைய நிலைமை என்ன? பீகாரான தாய்மொழி இந்தியா? வங்காளதேச தாய்மொழி இந்தியா? ஒரிசால தாய்மொழி இந்தியா? 18 மொழிகள் காணாமல் போயிருக்கிறது இந்தி வந்த காரணத்தினால். இதே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் தமிழில் போய் பதவி பிரமாணம் எடுத்துக்கலாங்க பார்லிமெண்ட்ல. தமிழ் வாழ்க, பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, செந்தில்குமார் என்னும் நாள், டி ஆர் பாலு என்னும் நான் அப்படின்னு சொல்லி பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இதை பார்த்த பீகார்ல இருந்து ஒரு எம்பிக்கு ஆசை வந்துருச்சு, அவங்கவுங்க தாய்மொழியில பொறுப்பேற்றுக்கிறாங்களே நம்மளும் அதே மாதிரி ஏத்துக்கலான்ட்டு அவர் போய் தன்னுடைய பீகாருடைய தாய்மொழியான போஜ்பூரி மொழியில பொறுப்பேற்றுக்கிட்டார் சபாநாயகர் நிறுத்துக்கிட்டார். இந்த மொழி நீங்க அவ்வளோடு கிடையாது, ஒன்று இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அவங்க திருப்பி கேட்டாங்க, அவங்கெல்லாம் மட்டும் தமிழ்ல ஏத்துக்கிட்டாங்க தாய்மொழியில, நான் ஏன் மொழியில் ஏற்றுக்க முடியாதான்னு சொன்னதுக்கு, உங்கள் மொழிக்கு அரசியல் அட்டவணையில் இடம் இல்லை, தமிழில் இடம் இருக்குன்ற போது அவன் சொன்னான், எங்கள் ஊரில் கலைஞர் கருணாநிதினு ஒரு தலைவர் பிறக்காமல் போயிட்டார், அதனால் என் தாய்மொழி அழிந்ததுன்னான். நீ பீகாரி மொழி இல்லையே, இந்தி வந்தால் தமிழ் அழிஞ்சிருமான்னு கேட்குறாங்க. மராட்டிய நிலைமை என்ன? பீகார் நிலைமை என்ன? ராஜஸ்தான் நிலைமை என்ன? அசாம் நிலைமை என்ன? தன்னுடைய தாய்மொழி இழந்து கொண்டு இந்தி போய் கொண்டிருக்கிறது. அந்த நிலைமை இங்கே வந்துடக்கூடாதுன்னு தான் திணிப்பை எதிர்க்கிறோம். திமுக வீட்டு பிள்ளைங்க இந்தி படிந்தால் உங்கள் வீட்டு பிள்ளைங்களும் படிச்சுக்கங்க, பணம் கொடுத்து படிங்க, யாரும் வேணான்னு சொல்லலை. ஆனால் அரசாங்க பணத்தில் இந்தி படிக்க வைக்க மாட்டோம், இந்தியை கொண்டு வந்து தமிழை தாழ்த்த மாட்டோம், தாழ்த்த விட மாட்டோம். 91 ஆட்சி கலைஞர் போது எந்த கலைஞர் சொன்னார், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என்று. ஆக தமிழை காப்பதற்கு எந்த எல்லைக்கும் எந்த விலை கொடுக்கவும் திமுக தயார். அதைதான் கழக தலைவர் சொல்லியிருக்கிறார். காசு இருக்கவங்க வந்து இந்தியை கற்றுக்கலாம், இப்போ ஏழை மாணவர்களுக்கு வந்து காசு இல்லை அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளை அரசு தானே பண்ணி கொடுக்கணும். தேவையில்லைன்றும் அவசியமே இல்லை. நீங்கள் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரீ கோச்சிங் போய் அண்ணாமலை நடத்த சொல்லுங்கள், அவர் தான் இந்தியை பரப்பணும்னு ஆசைப்படுறாரு. ஃப்ரீ கோச்சிங் நடத்த சொல்லுங்கள், இந்தி பிரச்சார சபையில் ஃப்ரீயாக இந்தி கற்றுத்தார், அங்கே போய் கற்றுக்க சொல்லுங்கள். நான் சொல்ல வருது தனியார் பள்ளிக்கூடங்களில் இந்தி இருக்குல்ல, அங்கே போய் கற்றுக்குங்க. ஆனால் எங்களை திணிக்காதீங்க, கற்றுக்கணும். இதில் தான் எக்ஸாம் எழுதணும், இதில் தான் லெட்டர் எழுதணும், இதில் தான் கோர்ட் வழக்காடு முடியாக வரணும், இதுதான் மற்ற ஆட்சி. அது நடக்கவே நடக்காது. ஏதோ ஆட்சி இருக்கிறதால சும்மா அப்படியே மத்திய சர்க்கார் சொல்கிறதெல்லாம் கேட்டுப்போன்னு நினச்சாங்களா? இந்தியாவில் வந்து ஏறத்தால் உங்களுக்கு 11 மாநிலங்கள் இந்தி பேசாத மாநிலங்கள் இருக்கிறது. இன்னும் எந்த மாநில முதலமைச்சரும் தீர்மானம் நிறைவேற்றலை. மத்திய பாஜக மோடி அரசுக்கு எதிராக இந்திக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிய முதல் முதலமைச்சர் ஆண்மையுள்ள தலைவர் எங்கள் தலைவர் தான். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். மகிழ்ச்சி.